அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 4th, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:40 மேல் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்போசைட்டில் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்னால் நமக்கு இப்போ ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால், ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் பை அட் 33763 தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலர் கலைன்ஸ் டார்கெட் லைன், ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் லைன். ஸோ 33847.14 இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 84 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 84 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட்க்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும். ஜெனரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு, ஜெனரேட் ஆயிருக்க பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது ஸோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போகுது. 763-800 பிரேக் அவுட் கொடுக்கணும். எப்போ பிரேக் அவுட் ஆகுது, மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் தருதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸே கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது 33800 கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன் வந்துட்டு இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ 33839 வரைக்கும் அப் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 75 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. 9 மினிட்ஸில் இப்போதைக்கு ஒரு 75 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 35 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ கால் ஜெனரேட் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 9 மினிட்ஸ்லேயே நமக்கு 75 பாயிண்ட் கிடச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு அப் அண்ட் டவுன் ரேலி 33800 இந்த மாதிரி ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. 33800 நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்ததுனால ஃபஸ்ட் டார்கெட்டை இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 11:25 அப்புறம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் நம்ம கிடைச்ச பைக்கால் டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணி 33850 போயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் டக்குன்னு ட்ரெண்டை பார்த்துட்டு என்னால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ட்ரெண்ட் உபயோகமாக இருக்கும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கூட செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு, இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.